அலுவலக உத்தியோகஸ்தர்களாக இணைந்து ஒரு சிறப்பான பயணமாக பாசிக்குடா பீச் அமாயா ஹோட்டலுக்கு வந்திருக்கிறோம். இந்த பயணத்துல நாங்க ஒரு நாள் செலவிட இருக்கிறோம். இப்ப அமாயா ஹோட்டல் என்ட்ரன்ஸுக்குள்ள நாங்க வந்துட்டோம். இது அமாயா ஹோட்டலின் வரவேற்பறை, ஒரு பெரிய வரவேற்பறை, அழகான வரவேற்பறை. இப்படியாக இயற்கையான பூக்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது, அதே போல இந்த சிற்பங்கள். இது அமாயா ஹோட்டலின் உள் பகுதிக்கு நாங்க வந்துட்டோம். அமாயா ஹோட்டலின் சுற்றுப்புற சூழல் இயற்கை அழகுகளோடு, அழகான நீர் தடாகம், தென்னம் சோலைகள் வடிவமைக்கப்பட்ட ஒரு உல்லாச விடுதியாக இந்த நட்சத்திர அமாயா பீச் ஹோட்டல் காணப்படுகின்றது. நேரடியாகவே பாசிக்குடா கடற்கரையோடு இணைந்ததாக ஒரு உல்லாச ஹோட்டல் எனலாம். அடுத்ததா நான் இந்த ரூமுக்கு போக இருக்கிறேன். ரூமுக்கு வந்திருக்கிறேன். எனக்கு வழங்கப்பட்ட ரூம் நம்பர் 1002 ரூம். இதான் எங்களோட ரூம் பாருங்க. எங்களோட ஆஃபீஸில் வேலை செய்கிற ரெண்டு பேரோட நான் ஒரு ஆள். எனக்கு கிடைச்ச இந்த ரூமின் சிறப்பம்சம் என்னவென்றால், இந்த ரூமோடு ஒன்றிணைந்ததாக அழகான ஒரு வியூ, நல்ல அதாவது இயற்கை காட்சியோடு அமைந்த ஒரு அறையாக காணப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் காஃபி இருக்கு, சுகர் இருக்கு, நெஸ்கஃபி இருக்கு, பார்க்கலாம். பேக்கில் பேக் பண்ண மாதிரி கப் இருக்கு. அடுத்ததான் நான் தங்குற இந்த ரூமின் பாத்ரூமை உங்களுக்கு காட்ட போகிறேன். அனைத்து சிறப்பான ஃபெசிலிட்டிஸோடும் வசதிகளோடும் இந்த பாத்ரூம் அமைய பெற்றிருக்கின்றது. பாருங்கள், அனைத்து விடயங்களும் பூரணமாக அமைய பெற்றிருக்கின்றது. பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர், அதற்கான நேரப்பலகை. இப்போ நாங்கள் லஞ்சுக்கு வந்திருக்கிறோம். மதியம் 1:30. இது பாசிக்குடா அமாயா பீச் ஹோட்டலின் அழகான ஒரு பெரிய லஞ்ச் ரூம். பாசிக்குடா அமாயா பீச் ஹோட்டலின் மதிய போஷணத்திற்காக என்னென்ன உணவு வகைகள் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது என்றதை நான் இப்போ உங்களுக்கு காட்டி கொண்டிருக்கிறேன். அழகான பல வகைகள், மரக்கறி வகைகள், அதே போல சிறப்பான ஒரு மதிய போஷணமாக இது அமைய இருக்கிற உணவு வகைகளும் வடிவமைக்கப்பட்டிருக்கு. எங்களோட பாடுமீன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நேர்கள் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. சந்தோஷமான முறையில் நான் உண்ண இருக்கிற உணவு வகைகள் தான் இது. இது இது ட்ரெடிஷ்னல், அதாவது ஒரு கலாச்சார எங்களுடைய ஆகாரமான சோறும் கறியும் வடிவமைக்கப்பட்ட ஒரு பாத்திரம் புஃபே. அதே போல அதாவது இந்த சைட்ல சீ ஃபுட், ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், அதாவது ஃபாரினர்ஸ், வெளிநாட்டு உல்லாச பயணிகளுக்கு ஏதுவான முறையில் அமைக்கப்பட்ட உணவு வகைகள். இந்த உணவு வகைகளையும் நாங்கள் உண்டு மகளிர் இருக்கிறோம். ஆட்டு இறைச்சி சூடான தட்டிலிருந்து பாருங்க எப்படி விலகிக் கொண்டிருக்கண்டு. சாப்பிடுவோம், சாப்பிடுவோம். சட்டப்படி இருக்கு அருக்குலா மீன். சாப்பிட்றதுக்கு முதல் ஒரு சுப்பொண்டு குடிக்கலாம்னு இருக்கேன். சுப்பொண்டு சாப்பிட்றதுக்கு முதல் என்ன, ஒரு சுப்பொண்டு குடிச்சாதான் சரி. ஒரு சின்ன பன், அதோட சீசன் நான் சேர்த்து சாப்பிட்றேன். சாப்பிட்டு சுப்பையும் குடிக்க உண்மையாக நல்ல டேஸ்டாக இருக்கு. கிரேட் லஞ்ச். முதலாவதா சீ ஃபுட் ஃப்ரைட் ரைஸை தெரிவு செய்திருக்கிறேன். அதோட கொஞ்சம் நூடுல்ஸ், நூடுல்ஸோட ஒரு ரோஸ்டட் சிக்கன்,
அதுக்கு ஒரு சோஸ் கொஞ்சம் விடுறேன். இது கட்டுல் ஃபிஷ், கனவா பிரட்டல், ஒரு வித்தியாசமான கனவா பிரட்டல். அதோட போஞ்சிக்காய், அரவியலில் ஒரு போஞ்சிக்காய் பிரட்டல், ரெண்டு சொசேஜஸ் பீஸ், அதுக்கு கொஞ்சம் சோஸ் தடாவுறாங்க. அதோட அடுத்ததாக அருக்குழா மீன் ரெண்டு பீஸ் எடுத்துருக்கிறேன். ஆற்றுறச்ச இந்த மாதிரி வரட்டினதை இந்த தட்டில் போட்டு அதுலேயும் ஒரு ரெண்டு பீஸ் நான் எடுக்கிறேன். சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிட்டேன். அண்ணன் நிலோஜன் தாக்கி கொண்டிருக்கார். செமையா லஞ்ச் ரெடி ஆயிட்டு, சாப்பிட்றத மட்டும் பாருங்க. முதலாவதாக சொசேஜஸ் டேஸ்ட் பண்ணுறேன். உண்மையிலே நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. அடுத்ததாக சுடச்சுட இருக்கிற அரக்குழா மீனை இந்த மாதிரி பிச்சு டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். பாடுமீன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்களோட வளர்ச்சிக்கு முன்முரமாக உதவுங்க. அடுத்ததாக கனவாவை டேஸ்ட் பண்ணுறேன். அடுத்ததாக வரட்டின அந்த ஆட்டுறச்ச சுடச்சுடருக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். போஞ்சிக்காயை டேஸ்ட் பண்ணுறேன். அடுத்ததாக ஒரு ஆட்டு முள்ளு, அதாவது முள்ளோடு இருக்கிற ஒரு இறைச்சி துண்டை டேஸ்ட் பண்ணுறேன். அருக்குழா மீன் ரெண்டு பீஸ் எடுத்து நான் மீண்டும் அருக்குழா மீனை ருசி பண்ணுறேன். என்னுடைய அனைத்து ஆஃபீஸ் ஸ்டாஃப் நண்பர்கள் சாப்பிட்றாங்க. அடுத்ததாக நான் சிக்கனை டேஸ்ட் பண்ணுறேன். என்ன தெரியல, நல்ல சாஃப்டாகவும் நல்ல டேஸ்டியாகவும் இருந்தது இந்த சிக்கன். வித்தியாசமாக நல்ல ஒரு பீஸ் எனக்கு கிடைச்சது. அதுதான் இப்போ சட்டப்படி டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். பாசிக்குடா அமாயா பீச் நட்சத்திர ஹோட்டலின் இந்த பயணத்தை நாங்கள் மதிய போசன விருந்தோடு ஆரம்பிச்சிருக்கிறோம். இதுக்கு பிறகு டின்னர், அதாவது இரா போசனம் இருக்குது. சாப்பாடை நிறைவு செய்துட்டு சாப்பாட்டுக்கு பிறகு ஒரு அழகான டெசர்ட், சுவையான டெசர்ட்டை நான் சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறேன். அன்னாசி பழம், வாட்டர்மிலான், ஐஸ்கிரீம், அதே போல் பப்பாயா, அதே போல் ஒரு சாக்லேட் ஐசிங், இப்படியான வெரைட்டியான ஒரு டெசர்ட் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. காலை ஆகாரத்தோடு 11 மணிக்கு இங்கேருந்து விடைபெறுறோம். அப்போ இந்த காலத்துக்குள்ளே எப்படி சாப்பிட்றோம், எப்படி சந்தோஷமாக இருக்கிறோம், நண்பர்களாக இணைந்து விளையாடி உண்டு குளித்து மகிழ்ந்து எப்படியெல்லாம் சந்தோஷமாக இருக்கிறோம்ன்றதான் அடுத்தடுத்து வார வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட இருக்கிறேன். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து எங்களோட சேனலோட இருங்க.